ஹலோ ஆல், திஸ் இஸ் காயத்ரி ஃப்ரம் தன்வி பூட்டிக். ஏன் எல்லாருக்கும் காட்டன் சாரீஸ் ரொம்ப பிடிக்குது? ஏன்னா அதில் தான் நிறைய நீங்கள் ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ப்ளவுசஸ் வைஸாக இருக்கட்டும், சாரீஸ் வேர் பண்ணுற வைஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு அழகான காட்டன் சாரீஸில் நிறைய ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் கிரியேட்டே பண்ணாமல் நார்மலாக அந்த காட்டன் சாரீஸ் இது பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நார்மலாக நீங்கள் வேர் பண்ணாலே. ஏன் எனக்கு காட்டன் சாரீஸ் அவ்வளோ பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதை ஒன்ஸ் நான் வேர் பண்ணிட்டேன், நான் ஐ ஃபீல் லைக் எல்லாமே நான் வந்து அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால தான் எனக்கு காட்டன் சாரீஸ் பிடிக்கும். காட்டன் சாரீஸ் பெயிண்டட் ஒர்க் இல்லை வந்து நிறைய டேபிள் பிளாக் அந்த மாதிரி தானே பண்ணிருக்கோம். பெயிண்ட் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காமிக்க போகிறோம். வாங்க வீடுக்குள்ள போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான பெயிண்டட் சாரீஸ். இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் தான் போடணுமா, வேற எதுவும் போட மாட்டீங்களா அப்படி கேட்டாலும் எதுனாலும் நீங்கள் சொன்னால் நாங்கள் போட்டு கொடுப்போம் கண்டிப்பாக. சன்ஃப்ளவர், அப்புறம் வந்து நிறைய யூனிகார்ன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு கேட்டிருந்தீங்க, எல்லாமே பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ, ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். இதோட வாஷிங்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ஹேண்ட்லூம் பட்டு போட எடுத்தாலும் கலர் போகுங்க. கலர் போகிறது விஷயம் கிடையாது, கலர் போனால் நல்லது தான், அது பியூர் தான் அர்த்தம். ஃபுல் பக்கெட் தண்ணியில் வந்து நீங்கள் சாரியை முக்கி எடுக்கும் போது கலர் போச்சுன்னா அது வேற, ஆனா ஃபுல்லா சாரில இருக்க கலர் எல்லாம் போயிட்டு ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து டேமேஜ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லா வாஷ் பண்ணும், லைக் லிக்விட் தான். நீங்க டிடர்ஜென்ட் ஆகட்டும், அது பவுடரைஸ் பண்ணாம ஷாம்பூ அந்த மாதிரி லிக்விட யூஸ் பண்ணி ஜஸ்ட் இப்படி முக்கி எடுத்தாலே இது நல்லா ஒண்ணுமே ஆகாது, கலர் போகாது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி, அழகான சாரி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஷேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல இதுல மத்த ஷேட் பார்க்கணும்னாலும் நீங்க 9361889449 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மாதிரி பிளவுஸ் போடலாம், ஸ்லீவ்லெஸ் தான் போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடலாம். எனக்கு ஆசை காயத்ரி ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடணும், பட் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி குட்டி ஒரு பிளேசர் போட்டால் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மோஸ்ட்லி நீங்கள் பிளெயின் பிளேசர் அந்த மாதிரி சின்ன குட்டியோண்டு பிளேசர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வர்த்தாக இருக்கும். ரொம்ப அழகான சரி பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கலர் ப்ளூ கலர். ப்ளூ கலர் எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது, இந்த ஷேட் வந்து ரொம்ப அழகான ஷேடு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சுன்னா சீக்கிரமாகவே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்கள். இல்லை நிறைய காமிக்க போகிறேன், நிறைய வந்து வேறு வேறு ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன்ஸ் காமிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க க்ரியேட்டிவாக பண்ண முடியும். இப்போ எங்ககிட்ட பிளெயின் சாரீக்கா இந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி பிளெயின் சாரீஸ்க்கா அதில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இது பாருங்கள் சமத்தியாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. அழகு செய்யல, அழகான பிளெண்டு, சுகமாக இருக்கும் இந்த சாரிலாம் கட்டணும்னா. ஸோ இந்த சாரீ புஷாக எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் ப்ளவுஸு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது மோஸ்ட்லி டிஷர்ட்டுக்கு வேண்டாம், பட் நீங்கள் வந்து ஏதாவது பிளெயின் மெட்டீரியல்ஸ் ரேயான் அண்ட் மிக்ஸ்டு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணதுலேயே ரொம்ப அழகான பீசஸ் வந்து இதுதான். ஒயிட்டில் இந்த பார்டர் மட்டும் ஒரு கலர் கொடுத்து டையிங் கொடுத்துட்டு அதில் இந்த பெயிண்ட் ஒர்க், அமேசிங் அமேசிங் அவுட் புட்டை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சமத்தியாக இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து கிளைண்ட்ஸ் வந்து ஒரு ஜார்ஜெட் ஷிஃபான் மெட்டீரியலில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி போடுவாங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு காட்டனில் போகிறத விட அது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, பட் இதில் மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி நீங்கள் வேர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பிரீத்தபிள், ரொம்ப அழகாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மென்மையான சாரீஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் மெய் மறந்து போயிடுவாங்க. அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இது. இதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன், பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸ். வீடியோ பத்தாது, உங்களுக்கு போரிங் ஆகிடும்ன்றக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிக்கிறோம். இது வரைக்கும் காமிச்சதுலே எனக்கு பிடிச்ச பர்சனலி எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் தான். எப்படிக்கு பாருங்க, இது ஒரு யார் கட்டுறாங்களோ அழகாக இருவாங்க, செம்ம அழகாக இருப்பாங்க. எப்படின்னா இப்போ இந்த கலர் பிளவுஸ் இருக்குல்ல, அது மட்டும் வேறு பண்ணுங்க. இதில் பிங்க் இருக்குது காயத்ரி, ப்ரௌன் இருக்குது, இதெல்லாம் ஓகே நல்லா இருக்குமா? நோ, இந்த பார்டர் கலர் போட்டு இந்த சாரீ பர்சனலாக வேர் பண்ணாங்கன்னா அமேசிங் அவுட்புட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீ. சி இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்குது. இதில் சும்மா எனக்கு ரொம்ப அதிகமாக பெயிண்டிங் ஒர்க் வேணான்றவங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஒர்க் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ காம்பினேஷன் பண்ணி அந்த ஒயிட்டில் பார்டர்ஸ் வச்சு எவ்வளோ காம்பினேஷன்ஸ் பாருங்கள், அழகாக இருக்குல்ல, மிஸ் பண்ணாதீங்க. சென்னை, மதுரை, காரைக்குடி மூணு பிரான்ச்லேயும் இந்த சாரீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் டக் டக் டக்குன்னு இந்த சாரீஸை வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்லையும் இந்த சாரீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பேர் கொடுத்துட்ருக்கோம். பட் ஏன் அது நீங்கள் வீடியோவில் ஹோல்சேல் இதே பண்ண மாட்டீங்க ஹேண்ட்லூம்ஸ்லாம் அப்படி கேட்டிங்கன்னா அது எப்படிங்க நியாயமாக சொல்லுங்கள். நானே வீடியோவில் சொல்லிட்டே வச்சுக்கோங்களேன், நான் இவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் ப்ரைஸு அப்படிலாம் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், எப்படி சேல் பண்ண முடியும்? எல்லாரும் சேல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எந்த குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரேஞ்சஸ் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இவ்வளோ சாஃப்ட்னஸில் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, லைக் ஹேண்ட்லூம் மார்க் எது வேணால் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு
எனக்கு கால் பண்ணியோ இல்லை டைரக்டாக பொட்டிக் விசிட் பண்ணி என்னை மீட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பொட்டிக் செட்டப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் அதை ப்ரைஸை வந்து நான் வீடியோவில் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணவும் அது நியாயமே இல்லை. அதனால் நாங்கள் அது பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு இது சாரி நீங்கள் வாங்கி நான் வேறு பண்ணுறேன் பிடிச்சா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இல்லை நான் பொட்டிக் வைக்க போகிறேன் எனக்கு செட் பண்ணி கொடுங்க பொட்டிக் அப்படின்னா நாங்கள் தாராளமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னை மீட் பண்ணி உங்களோட பொட்டிக் ஸ்டைலில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அமேசிங் கலர், அமேசிங் கலர், ரொம்ப சமத்தியான கலர், அமேசிங் கலருங்க. மிஸ் பண்ணாதீங்க இந்த கலரை. இதுக்கு வந்து ஒரு கிரீன் பிளவுஸ் போட்டு சாரீ வேர் பண்ணால் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அழகு சேலை இது, அழகாக இருக்குல்ல, எவ்வளோ சமத்தியாக இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட அவுட்புட்டுங்க, அவங்களோட ஒர்க். இதெல்லாம் சி நிறையா இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த பெயிண்டிங் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எங்கள் அம்மாலாம் கற்றுக்கிட்டாங்க, எங்கள் சித்தி கற்றுக்கிட்டாங்க. எப்படின்னா ஒரு சமையல் முடிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து அந்த காட்டில் போட்டு அந்த ரவுண்டாக இருக்கும்ல அந்த காட்டில் போட்டு அந்த பெயிண்டிங் அப்படியே உட்காந்து ஆர்வமாக பண்ணுவாங்க. பட் அந்த சாரீ கட்டுவாங்களாம் பார்த்தீங்கன்னா கட்ட மாட்டாங்க, கட்டவே மாட்டாங்க, ஏன்னு தெரியல, அது ரொம்ப பத்திரமா வச்சுருவாங்க. இந்த சாரியில் பார்க்கும்போது நாங்களாம் பண்ணோம் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் தெரியும், நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே ஒரு ஆர்வம் பண்ணுவாங்க. ஆந்திராவில் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ஆர்ட்லாம் பண்ணுவாங்க, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி இந்த வாலில் மாட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டேலண்ட்டை. இந்த மாதிரி ஜஸ்ட் என்கிட்ட ஒரு பிளெயின் மெட்டீரியலோ இல்லை வேறு வெளியில் கூட எங்கேயாவது வாங்கி இந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலை, நான் இது விற்கிறேன் பாருங்கள், அது கலை இல்லை, இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், தான் கலை, ரொம்ப அழகாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஆர்ட்டில் ரொம்ப ஆசை இருக்குது, உங்களை இந்த பிடிச்சிருக்குன்னா சீக்கிரமாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிரிண்ட்ஸ் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். இது பாருங்கள், இது இப்போ மார்க்கெட்டில் நிறையா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்சேல் பண்ணிட்டக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோவை காமிப்போம், அது எங்களோட கம்பெனி ரூலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் சர்க்குலேட், பட் ஈவன் உங்களுக்கு வந்து உங்களோட பாப்பாவோட ஃபோட்டோஸு இல்லை ஏதாவது பெயிண்டிங் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் உங்களுக்கு தெரியுறாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம் யார் யார் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சாரி பிடிச்சிருக்குன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதில் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. So, இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட கிளைண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கவாசி இது இந்த மாதிரி பெயிண்டிங் வாங்க ட்ரை வாஷ் கொடுத்துருவாங்க பயந்துட்டு. நான்லாம் கொடுக்க மாட்டேன், நான் வாஷ் பண்ணிடுவேன், நான் தைரியமாக வாஷ் பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு தெரியுன்றனால. சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒன்னோட ஒன்றும் மெர்ஜாக கூடாதுங்க, மெர்ஜானா தான் நம்மளுக்கு வந்து இதுவாகும். ஸோ மெர்ஜாவது நீங்கள் தாராளமாக பயப்படாமல் வாஷ் பண்ணலாம். சப்போஸ் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் வந்து நம்ம வேறு சாரி காமிச்சா வேறு சாரி கேட்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஷேடு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஷேடு மட்டும் கூட நீங்கள் பிளைன் சாரியாக கூட நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளைண்ட் கேட்டாங்க இதில் ஆரி ஒர்க் பண்ணலாமா காயத்ரி அப்படி கேட்டாங்க. ஆரி ஒர்க் வேண்டாம், மொடாலில் பண்ணலாம், ஆரி ஒர்க்கு டிஷ்யூவில் பண்ணலாம், அப்புறம் வந்து ஆர்கன்ஸாவில் பண்ணலாம். இந்த மாதிரி சரியில் நீங்கள் பிளெயின் காட்டனில் ஆரி ஒர்க் பண்ணக்கூடாது, அது வேஸ்ட்டுங்க. அதனால தான் சொல்கிறேன் ஒரு மாதிரி அந்த த்ரெட்லாம் வந்துடும், ஸோ அது பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட்டு இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வேறு எதாவது பண்ணலாம். ப்ளவுஸ் தாங்க முக்கியம், ப்ளவுஸ் நீங்கள் கரெக்ட் காம்பினேஷனில் நீங்கள் கரெக்டாக அந்த கலர் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அமேசிங்காக இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி பார்டர் வச்சு தான் காயத்ரி வேணும் சாரி, அப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்ன பர்சனலாக கேட்டால் நான் வந்து ஒரு பிங்க் உள்ள ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கலர் கோட்டு இதில் இந்த கலர் கோட் அந்த மாதிரி பிளெயினாக போடுவேன், பிகாஸ் அது ஒரு லுக் கொடுக்கும்ல, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம சாரீ வாங்கிட்டு பெயிண்ட்டும் பார்க்கணும், எல்லோரும் நம்ம போட்டிருக்க ஸ்டைலும் பார்க்கணும்னு எனக்கு, அதனால் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து செட் பண்ணுவேன். உங்களுக்கு இல்லை நான் அந்த மாதிரி கோட் மாதிரிலாம் போட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாடி ஒரு ஷேடும் ஸ்லீவ் ஒரு ஷேடும் அந்த மாதிரி பண்ணுங்கள், சமத்தியாக இருக்கும். நம்ம பண்ணுறதாங்க கிரியேஷன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க, நாலு பேர் வந்து செம்மையா இருக்கு இதே மாதிரி எனக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ணுங்க, தப்போ ரைட்டோ கிரியேட் பண்றதுல ஒன்றும் மிஸ்டேக் ஆகாதுல்ல. ஸோ அதனால சொல்றேன். ஓகே, இதே பெயிண்ட் ஒர்க்ல இங்க பாருங்க இதுவும் இருக்கு. இந்த மாதிரி பரதநாட்டியம் ஒரு பொட்டிக் கிளைண்ட் என்ன பண்ணாங்க, சலங்கை இருக்குல்ல அதை வந்து பெயிண்டிங் கேட்டாங்க. இது பாருங்க இந்த பரதநாட்டியம் ஸ்டெப் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. சப்போஸ் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வேணா கூட பண்ணி கொடுப்போங்க, நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இதை விட பட்டர்ஃப்ளை ரொம்ப ஈஸி எங்களுக்கு பண்றது. ஸோ சின்ன சின்ன ஒர்க் இந்த பேர்ட்ஸ் அந்த மாதிரி வேணா கூட நீங்க தாராளமா சொல்லலாம், கரெக்டா சொல்லணும் நீங்க எந்த கலர் சாரி இல்லை எந்த இது வேணும். அது நீங்க போட்டோஸ் கொடுத்தாலும் சரி இல்லை எங்களை டிராயிங் பண்ணி நீங்க கேட்டாலும் சரி கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்த பெயிண்டிங் ஒர்க் சாரீஸ்ல வந்து எந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ட்ரெண்டியான காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.